லோக்சபால ஜனா ஓம் நம சிவாய், லோக்சபால ஓம் நம சிவாய். என்னங்க நீங்க எப்ப பரிசு இவனை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க? நீங்க ஜெயஸ்ரீராம் சொல்லுவீங்க, நான் ஓம் நம சிவாய் சொல்லக்கூடாது. நாங்க படத்தை எடுத்துட்டு வரோம் நாடாளுமன்றத்துக்கு. படத்தை எப்படிங்க நாடாளுமன்றத்துக்கு? நாங்க இந்து பக்தாஸுடைய, நாங்க ஒரு மாதிரிங்க, நாங்க அப்படிதாங்க பண்ணுவோம். அதுல என்னங்க சொல்ல வரீங்க நீங்க? ஆமா, நாங்க படத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் பக்தி பரவசமா நாடாளுமன்றத்தை ஜெயஞ்சக் ஜெயஞ்சக்ன்ற மாதிரி ஆடுவாங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஓ, அப்ப ஸ்ரீராம் வர்சஸ் ஜெய் ஸ்ரீராம் வெர்சஸ் அப்புறம் என்ன ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு கோஷம். ராமர் கோயிலுக்கு போக மாட்டோம், ஆனா சிவன் படத்தை எடுத்துட்டு வந்து நாங்க அரசியல் பண்ணுவோம். ஆனா என்ன பிரயோஜனம், அம்மன் தள்ளிக்கு பிரயோஜனம்டா அப்படின்ற மாதிரி இந்த பெருமைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு லோக்சபால ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை எடுத்து செய்தலாம். பாத்தீங்களா, பொங்கினார், எரிந்தார், எரிக்கப்பட்டார், அனல் பறந்தார், அனல் பறந்தார் அப்படிங்கறதெல்லாம் வந்து யாரெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. எரிஞ்சு கிரிஞ்சு போச்சா, வேற சார் வைக்கணுமான்னு தெரியல, அனல் பறந்துருக்கு. இந்த செய்தியை எப்படி கவர் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் சார். யார் அது? காமா புண்ணியக்கோட்டி ஒலி பத்திரிகை. நீதானா ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பணால்னு எழுதினாலு அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுகிட்டு இருக்கும் போது உனக்கு எதுக்கு உனக்கு கேக்குதா? அதாவது கையில போட்டோவை வச்சுக்கிட்டு இதுல இருக்க பாத்தீங்கன்னா திருசூலம், இது அமைதியை நிலைநாட்டும் திருசூலம் அப்படிங்கறத வரைக்கும் கொண்டு போய் பேசியிருக்காரு. இதெல்லாம் ஏன் திடீர்னு சொல்லணும்? அமைதி நிலைநாட்ட வெள்ளக்குடி காட்டுவாங்க, திருசூலத்தை வச்சு அமைதி நிலைநாட்டுறது ஐயா ராகுல் காந்தி ஐயா சொல்லிதான். வெரி குட்ரா, அது எப்படி என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கேன் போடுறானே. சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சொல்லக்கூடாதா, விஷ சாராய மரணம் 69 எப்படி வேணா சொல்லலாம் சொல்லலாம். போதை பொருள், அதாவது இத வந்து எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு 50 குழுவா, 50 பேர் கொண்ட குழுவா, 500 பேர் கொண்ட குழுவா எனக்கு தெரியல. அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு கடநேரத்தில் உதித்த யோசனை தான் 23 புலிகேசி யோசனையாக வர்ணிக்கப்படும், விவாதிக்கப்படும், அப்படிலாம் இல்லை என்று பாராட்டப்படும் அளவிற்கான ஒரு செயல். அப்படின்னா டெட்ரா பேக்ல 90 ml கட்டிங்க டாஸ்மாக்ல விற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா. இந்த பானங்களை விற்க பூரண அனுமதி தருகிறேன், தாராளமாக நம் ஊருக்குள் வியாபாரத்தை தொடங்கி விற்று தள்ளுங்கள். அந்த இனாம் இனாம். இதை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குவார்டர் அப்படின்னு வைத்தா அது 140 ரூபா மினிமம் இருக்கு, இதனால மக்கள் வாங்க முடியல, அதனாலதான் கள்ளச்சாராயம் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க. டெட்ரா பேக்ல வித்துட்டா அவன் டைரக்டா வந்து நம்ம சாராயத்தையே குடிப்பான், இதனால டாஸ்மாகோட வருமானம் உயரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி வந்துள்ளன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்ததன் அடையாளம்தான் இந்த 100 விழுக்காடு வெற்றி. ஊர் பூரா டாஸ்மாக்க திறந்து வச்சுட்டு அப்புறம் குடிக்கிறவனை குத்த சொல்றோம். நம்ம தமிழகம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் சொல்லியிருக்கலாம். சோ மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசுக்கு இல்ல, அரசுக்கு நல்லது. என்ன ஜோக்கு பாத்தியாடா, இது ஒரு சைட்ல பார்த்தாக்க அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைட்ல பார்த்தாக்க குடி குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது, ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது, இதுல எதை நான் எடுத்துக்கிறது? சமீபத்தில் டாஸ்மாக்னுடைய அந்த செயலர் அவங்க வந்து கூட்டம் போடுறாங்க, மது விற்பனை குறைஞ்சு போச்சான், டாஸ்மாக் மேலாளர்கள்ட்ட என்ன எதனாலாச்சு எப்படி குறைஞ்சதுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எந்தெந்த அதிகாரிகள் பண்ணுற கூத்து? இதுக்கே நிறைய பேர் கேள்வி வச்சாங்க, எப்பா அரிசி குடோனில் பல இடங்களில் கொள்முதல் பண்ண அரிசி முளப்பு வந்து 5000 டன்னு 6000 டன்னு 1000 கணக்கான டன்னு வேஸ்ட் ஆகுது, அங்கெல்லாம் ஒரு தானிய சேமிப்பு கிடங்கு வைக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பாடி லாங்குவேஜை பவியமாக வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிற அகில இந்தியாலே நீ ஒருத்தந்தான் தலை சுரைவர். பட் ஆனால் டாஸ்மாக்ல மதுபான விற்பனை குறைஞ்ச உடனே அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு அதை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் என்ன அப்படின்றது அரசு பாக்குது. இவங்களா கள்ளச்சாராயத்தை ஒழிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வெளியில மைக்ல சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். 2 லிட்டருக்கு மேல குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பாப்போம், ரொம்ப பெரிய மொடா குடியா இருந்தா 3 லிட்டர் குடிப்பான், அவ்வளவுதான் குடிப்பான். எப்படி சீமான் சொல்ற, பிறந்து வளர்ந்ததே அங்க இருந்துதான். பிறந்த உடனே எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேனை தொட்டு வைப்பாங்க, எனக்கு சாராயம் தான் இருந்துட்டு தொட்டு வச்சுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நாக்கு நம்ம 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 சுருச்சுருன்னு இருந்துகிட்டே இருக்கும். உலகத்துல காலேஜ் கல்லூரி வாசல்ல கல்லுக்கடை வச்சு பாத்திருக்கீங்க, நாங்க நானும் எங்க அண்ணன் படிச்ச கல்லூரியில தான் போவோம். வகுப்புக்கு ஒரு பதிவேட்டை கொடுப்போம், 2 பேரும் வருவோம், 4-5 பேர் 10 பேர் நண்பர்கள், கள்ள குடிப்போம், நேரம் பரம்குடி போவோம், புரோட்டா திம்பம் படம் பார்ப்போம், திருப்பி வருவோம். மோத்தா உன்ன பெட்டாலா இல்ல யானை கக்குச்சாடா? இந்த சந்திப்புல நான் ஷேர் பண்ற செய்திகளை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.
லைக் பண்ணால் மட்டும் போதாது, அதை நீங்கள் ரீஷேர் பண்ணணும்.